ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதர் பேசுகிறேன். நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, பேசிக் கம்ப்யூட்டர், ஹவு டு யூஸ் கம்ப்யூட்டர், எப்படி ஒரு கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் கேட்கலாம், என்னடா இது, உலகமே ஸ்பீடாக ஓடி போகுது, இந்த டைமில் ஒருத்தன் வந்து கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறானே அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் பேசிக்காக கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணான்னு தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. மோஸ்ட்லி பெரியவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, எப்படி நம்ம ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ பேசிக்காக பார்க்கலாம். இப்போ கம்ப்யூட்டரை நார்மலாக ஆன் பண்ணிட்டேன்னா, சில பேர் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர், மை டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பர்சனலைஸ்னு ஒன்று இருக்கும், இது உள்ளே போயிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் பட்டன் தீம்ஸ் ஒன்று இருக்கும், இந்த தீம்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டெஸ்க்டாப் ஐக்கான் செட்டிங்னு ஒன்று இருக்கும். டெஸ்க்டாப் ஐக்கான் செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கம்ப்யூட்டர் எதாவது உங்களுக்கு வந்து முன்னாடி தெரியணும், டெஸ்க்டாப்பில் தெரியணும், கம்ப்யூட்டர், ரீசைக்கிள் பின், கண்ட்ரோல் பேனல், யூசர் ஃபைல்ஸ், நெட்ஒர்க், இது எல்லாத்தையும் டிக் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ க்ளோஸ் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே திஸ் பிசி வந்துச்சு, நெட்ஒர்க் வந்துச்சு, ரீசைக்கிள் பின், இதெல்லாம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர்ஸோட சிஸ்டமில் என்ன கான்ஃபிகரேஷன்னே தெரியாது. ஸோ கேட்பாங்க, என்ன ரேம்டா யூஸ் பண்ணுறேன், என்ன ப்ராசஸராக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம பேசிக் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரில் நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். திஸ் பிசின்றது பார்த்தீங்களா, இது வந்து சில பேர் மை கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க, இப்போ வந்து திஸ் பிசின்னு வந்திருக்கும் ஐக்கான். இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களோட என்னென்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு, விண்டோஸ் எடிஷன், விண்டோஸ் 10 என்டர்பிரைஸ் யூஸ் பண்ணுறேன் நான். ரேம் என்ன யூஸ் பண்ணுறேன்னா 4 GB யூஸ் பண்ணுறேன் ரேமு. சில பேருக்கு சொல்லுவாங்க விண்டோஸில் ரெண்டு இது இருக்குது, பிட் இருக்குது, 32 பிட், 64 பிட்டில் இருக்குது. சில பேர் சில சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க, 32 பிட் இன்ஸ்டால் ஆகலை, 64 பிட்டில் இன்ஸ்டால் ஆகலான்னு. ஸோ நம்ம என்ன என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 64 பிட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் 32னா 32 இருக்கும். அதேமாதிரி ப்ராசஸர் என்ன யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இன்டெல் ஆர் கோர் i3 7100 CPU நான் யூஸ் பண்ணுறேன். அதேமாதிரி உங்களோட யார் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணுறேன், என்ன ரேம் யூஸ் பண்ணுறேன்னா நம்ம இதில் தான் பார்க்கணும். இதுதான் பேசிக். இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ மை கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்குது, திஸ் கம்ப்யூட்டர்னு, இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இது உள்ள டிரைவ் இருக்குது, CDEF இப்படி 4 இருக்குது, என்னடா இது அப்படின்னு பார்க்கலாம். பேசிக்காக ஒரு மெமரி கார்டு எடுத்துக்கலாம். மெமரி கார்டு நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறோம், 16 GB மெமரி கார்டு. அதேமாதிரி கம்ப்யூட்டருக்கு பெரிய மெமரி கார்டுன்னு வச்சுங்க, அதுதான் ஹார்ட் டிஸ்க். ஓகேங்களா, ஹார்ட் டிஸ்க் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 200, 249, 230, 249. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க் பண்ணுறேன். அப்படின்னா 1000 GB ஹார்ட் டிஸ்க்னால் என்னோடய கம்ப்யூட்டரில் இருக்குது. ஸோ அதேமாதிரி நீங்கள் என்ன ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறீங்களா நீங்கள் இதை கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். அதேமாதிரி கணக்கு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் கரெக்டாக இருக்காது, 200, 249, 230, 249 இருக்கும். கணக்கு போட்டு பார்த்தோன்னா ஒரு 960 தான் வரும், மீதி 40 GB எங்கடான்னு கேட்டால் அந்த 40 GB தான் நம்ம பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் அது உள்ளே தான் அடங்கும். சரி ஓகே, நார்மலாக நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது சி டிரைவில் எந்த ஃபைலையும் சேவ் பண்ண மாட்டோம். ஏன்னா சி டிரைவில் தான் விண்டோஸோட ஃபைல்ஸ் இருக்கும். விண்டோஸ்னால் என்னடான்னு கேட்குறேன், நீங்கள் ஆன் பண்ணமோன்னு விண்டோஸ் 10 சொல்லிட்டு உள்ளே லோட் ஆகிட்டு வந்து நிற்கலை, அதுதான் விண்டோஸோட ஃபைல்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விண்டோஸோட ஃபைல்ஸ், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். உங்களோட பர்சனல் ஃபைல்ஸையும் நீங்கள் எதுவுமே சி டிரைவில் சேவ் பண்ணாதீங்க. இன்கேஸ் எதனா சிஸ்டம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, கிராஷ் ஆயிடுச்சுன்னா கூட உங்களோட ஃபைல்ஸை நீங்கள் ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால டி டிரைவில் யூஸ் பண்ணுங்கள், இ டிரைவில் யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு டிரைவாக நான் வந்து 1000 GB-யை 4 பிரித்து வச்சுருக்கேன். பிரித்து வச்சுட்டு எனக்கு எங்கெந்த ஃபைல் எங்கெங்கே தேவையோ அதை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த டெஸ்க்டாப்பில் ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம் அப்படி அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூன் க்ரியேட் பண்ணிட்டு ஃபோல்டர்னு க்ரியேட் பண்ணுங்கள். இந்த ஃபோல்டரில் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ளூ கலர் இருக்கும், இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ ஒரு பேர் கொடுத்துறேன், SATHISH, சதீஷ், சதீஷ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டரில் நான் வந்து எதனா ஒரு ஃபைல்ஸ் வச்சுக்கலான்னா நம்ம வந்து எல்லாமே வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இன்னொரு வேர்டு வேணும், நான் ஒரு வேர்ட் ஃபைல் டைப் பண்ணோன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ போயிட்டு வேர்டு கிளிக் பண்ணுங்கள். இது வேர்ட் ஃபைல். இப்போ வேர்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன விஷயமோ என்ன டைப் பண்ணுறோமோ அதை இங்கே டைப் பண்ணிக்கலாம். வேர்டை டைப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணோடனே சேவ்னு கேட்கும், ஆமாம் சேவ்னு கொடுத்துட்றேன். சேவ்னு கொடுத்தோன்னே இந்த ஃபைலு, இதுக்கும் நான் ரீநேம் பண்ணோன்னா ரீநேம் கொடுத்து SATHISH சதீஷோட டாக்குமெண்ட் இது அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஃபைலை வந்து நான் இந்த சதீஷ்குள்ளே வச்சிட்றேன். இங்கே வைக்கலாம், அந்த வைக்கலாம், ட்ராக் பண்ணி உள்ளே போட்டாலே போயிடும். அதேமாதிரி இல்லை எனக்கு வேறு இடத்துல வேணும்னா ரைட்லி பண்ணி காப்பி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் தான் சொன்னேன்ல டி டிரைவில் வைக்கிறது நம்மளை சேவ் பண்ணேன், நம்ம டியில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்னு கொடுத்துடலாம். ஸோ இது மாதிரி எந்த டிரைவில் உங்களுக்கு தேவையோ அந்த டிரைவில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்தீங்கன்னா அங்கே வந்துடும், எந்த இடத்துல வேணுமோ அங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். கட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து கட் ஆகிடும். இப்போ இ டிரைவில் போய் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்கே வந்துடும், ஆனால் இந்த டிரைவில் எனக்கு இருக்காது. நம்ம காப்பி பேஸ்ட் கொடுத்தனா இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும். காப்பின்றது ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துல கட் பண்ணுறது ஒரு இடத்துல மட்டும் கட் ஆகிடும், இன்னொரு இடத்துல பேஸ்ட் ஆகிடும்.
இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போது சி ட்ரைவ் டி ட்ரைவ், டி ட்ரைவ்லையும் அதே மாதிரி தான். எப்படி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ரைட்லி பண்ணி நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்க, இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டர்னு க்ரியேட் பண்ணலாம். இதுதான் பேசிக்காக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறது கம்ப்யூட்டர். செகண்டு, இப்போ இந்த இடத்துல மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, இதில் மேலே அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும். இதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு என்னென்ன சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இங்கே உங்களுக்கு காட்டும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பேனல்னு ஒன்று இருக்குது. இந்த கண்ட்ரோல் பேனல் உள்ளே போனீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இருக்க எல்லாவோட செட்டிங்ஸும் இது உள்ளே தான் இருக்குது. மொபைல் எப்படி நம்ம செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு நெட்ஒர்க் ஆட் பண்ணுறது, சிம்மை பார்க்குறது, கீபோர்ட் சேஞ்ச் பண்ணுறது, இது சேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி கண்ட்ரோல் பேனல்னு ஒன்று இருக்குது கம்ப்யூட்டர் உள்ள. அந்த கண்ட்ரோல் பேனல் சப்போஸ் டெஸ்க்டாப்பில் இல்லைனா கூட நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இடத்துல கண்ட்ரோல்னு டைப் பண்ணால் கூட போதும். CONTROL கண்ட்ரோல் பேனல் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நார்மலாக எப்படி இருக்கணும், இப்படி இருக்கும். சில பேர் யூஸ் பண்ணது ரெகுலர் பேர் கண்ட்ரோல் பேனல் ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு கேட்டகரிஸ் கிளிக் பண்ணிட்டு லார்ஜ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும் கண்ட்ரோல் பேனல். இது உள்ள ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் டைம் சேஞ்ச் பண்ணணுமா, நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். டிஃபால்ட் ப்ரோக்ராம்னா எனக்கு வந்து சில ப்ரோக்ராம் டிஃபால்ட்டாக வேணும்னா இதில் சேஞ்ச் பண்ணலாம். டிவைஸ் மேனேஜர், டிவைஸ் மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டிவைஸ்லாம் வந்து கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு காட்டுறோம். இப்போ ஆடியோ இன்ஸ்டால் ஆகிருக்கு, ப்ளூடூத் இருக்குது, கேமரா இருக்குது, அந்த கேமரா என்ன பிராண்டு, என்ன கம்பெனி, டிஸ்க்கு என்ன டிஸ்க்கு, டோஷிபா யூஸ் பண்ணுறேன் 100 GB, டிஸ்பிளே அடாப்டர், டிஸ்பிளே எப்படி இருக்குது, HD கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா கீபோர்டு, மவுஸு, மானிட்டர் என்ன கம்பெனி, என்ன மவுஸ் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் உள்ள டிவைஸ் மேனேஜர் உள்ள காட்டிடும். டிவைஸ் அண்ட் பிரிண்டர், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பிரிண்டரை ஆட் பண்ணணும்னா ஆட் பிரிண்டர் அப்படி கொடுத்துட்டு என்ன பிரிண்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஸ்டம்லேயே பிரிண்டர் வந்து கனெக்ட் ஆகியிருந்ததுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி எடுத்துக்கும். இது பிரிண்டர் யூஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான பிரிண்டரோட செட்டிங்ஸ் போனோம். அதுக்கப்புறம் ஃபைல் அண்ட் எக்ஸ்ப்ளோரர் ஆப்ஷன், ஃபைல்ஸ் நம்ம ஒரு ஃபைலை வந்து எப்படி ஹைட் பண்ணுறது, எப்படி வியூ பண்ணுறது, டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகுமா, இது மாதிரி சில விஷயம் பார்க்குறது தான் ஃபைல் ஹிஸ்ட்ரி. ஃப்ளாஷ் பேர் இன்ஸ்டால் பண்ணுற ஃப்ளாஷ் பேர், ஃபான்ஸ் சில பேர் வந்து தமிழ் ஃபான்ஸ் வச்சுருப்பாங்க, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியாது. நம்ம பென்ட்ரைவில் என்ன தமிழ் ஃபாண்ட் வச்சு யாரா கேட்பாங்க எனக்கு தமிழ் ஃபாண்ட் வேணும் கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ண, அந்த பென்ட்ரைவோட தமிழ் ஃபாண்ட்டை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலை வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபாண்ட் உள்ளே வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் வேர்டில் போய் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இண்டெக்ஸு, இன்ஃப்ராரெட்டு, கிராஃபிக் செட்டிங்கு, இன்டர்நெட் ஆப்ஷனு, கீபோர்டோட செட்டிங்ஸ் எதனா மாற்றணும், மவுஸோட ஸ்பீடை மாற்றணும், அப்புறம் நெட்ஒர்க் அண்ட் ஷேரிங் செட்டானு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் அடாப்டர் செட்டிங் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு இது கனெக்ட் ஆகிருக்கு, ஒரு வைஃபை கனெக்ட் ஆகிருக்கு. இது ரொம்ப அட்வான்ஸாக போவோம், இதை நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக செட்டிங்ஸ் உள்ள நெட்ஒர்க் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும். நெட்ஒர்க் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, ஃபோன் அண்ட் மோடம், இது எப்போ யாரும் யூஸ் பண்ணுறது, பவர் ஆப்ஷன், லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பவர் ஆப்ஷனில் போயிட்டு பவர் சேவர் கொடுத்துடலாம். ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் பவர் ஆப்ஷனில் போயிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்க்ரீன் சேவர் வந்து ஆஃப் ஆகும், சில டைமில் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நம்ம யூஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டு வந்தோடனே லாக் ஆகிடும். இதெல்லாம் நம்ம இந்த இதில் மாற்றலாம். சூஸ் வெந்த டர்ன், இதில் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் டிஸ்ப்ளே, 10 நிமிஷம் நான் சிஸ்டம் யூஸ் பண்ணலன்னா டிஸ்ப்ளே வந்து ஆஃப் ஆகிடும், எனக்கு நேவர் கொடுத்து வச்சுக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹாஃப் அன் அவர் நான் கழிச்சு வந்தேன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே நம்ம ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக பவர் ஆப்ஷன்ஸில் இந்த செட்டிங்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ப்ரோக்ராமிங் ஃபியூச்சர், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது உள்ள பார்த்தீங்கன்னா என்னோடய சாஃப்ட்வேர்ஸ் ஃபுல்லாக இங்கே இன்ஸ்டால், நம்ம மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுவோம், ஆப்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸ் உள்ள ஆப்ஸ்ல போயிட்டு என்னென்ன ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் இருக்கு பார்ப்போம்ல, சேம் அதே கான்செப்ட் தான். இது உள்ள செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர்ஸில் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதை வேணாம்னா கிளிக் பண்ணிவிட்டு நான் அன்இன்ஸ்டால் கொடுத்தேன்னா இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணலாம். மொபைலில் யூஸ் பண்ணுற அதே கான்செப்ட் தான், ஒரு ஆப் வேணான்னா அந்த ஆப்பை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். இதில் வந்து கண்ட்ரோல் பேனல் உள்ளே போயிட்டு ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சரில் போயிட்டு நம்ம தேவையில்லாத ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்டு, இந்த இடத்துல சவுண்டு, மைக்கு, இந்த செட்டிங்ஸ்லாம் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். ஸ்பீச் ரெகக்னேஷனோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், நம்ம எவ்வளோ ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து இதில் நல்லா செக் பண்ணலாம். அப்புறம் சிஸ்டம், ஃபயர்வால் ஆப்ஷனு, இது தான் வந்து பேசிக்காக டிஃபால்ட்டாக ரொம்ப இன்டெப்த்தாலாம் போக தேவையில்லை, ஏன்னா பேசிக்காக கம்ப்யூட்டர் செஞ்சு இன்டெப்த்தாக போக மாட்டாங்க. இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணலாம். அப்போ அப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் போயிட்டு இப்போ பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணோம் அவளுக்கு இது பண்ணால் மைக்ரோசாஃப்ட் வேர்டுனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல, அந்த வேர்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னு இருக்கும், அந்த ஆஃபீஸ் உள்ள தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இப்போ நான் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணேன்னா பவர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணிவிட்டு ஃபைல் போய்ட்டு சேவ் எஸ்னு கொடுக்கணும். ஃபஸ்ட் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது அது கேட்கும் எந்த இடத்துல சேவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ் பிசியில் டாக்குமெண்ட்ஸில் சேவ் ஆகணும் அப்படின்னு இருக்குது, ஆனால் எனக்கு அங்கே தேவையில்லை, டெஸ்க்டாப்பில் வரணும். டெஸ்க்டாப்பில் வந்து என்ன பேர் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா
ஸ்ரீதர்னு போடுறேன். இந்த நேமில் சேவ் ஆனால் கொடுத்துரு, சேவ்னு கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம டெஸ்க்டாப் உள்ள போய் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணேன். இப்போ பவர் பாயிண்ட் ஃபைல்ஸ் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எனக்கு எங்கே தேவையோ நான் அந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணி வச்சுப்பேன். அவ்வளோதான். இதே மாதிரி வேர்டு, எக்ஸலு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எப்படி போனோமோ அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் போய்ட்டு இப்போ வேர்டு வேணா வேர்டு, எக்ஸல் வேணா எக்ஸல் அதை செலக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிவிட்டு எந்த டிரைவ் நம்மளுக்கு வேணுமோ அந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் பேசிக். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வர வீடியோலாம் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்ப்போம். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் டைமை ஒதுக்கி எனக்காக தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை விட நிறைய வீடியோஸ் நான் போட போகிறேன், ஃபுல்லாக டெக்னிக்கல் சப்போர்ட், கம்ப்யூட்டர், பிசி, மொபைல் ஆப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். வாங்க, வணக்கம்.